வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு சகசிரநாமத்தின் நானூத்தி எண்பத்தி ஏழாவது திருநாமம் கபஸ்தி நேமிகி என்பது நேமி என்பது பெருமாள் கையில் உள்ள சக்கராயுதத்தை குறிக்கிறது நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில சங்கினோடும் நேமியோடும் தாமரை கண்களோடும் என்று அந்த நேமி என்று சுதர்சன சக்கரத்தை பாடியிருக்கிறார் கபஸ்தி என்றால் ஒளி வீசக்கூடிய அர்த்தம் கபஸ்தி நேமிகி என்றால் ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் பகவான் அதை எதற்காக இங்கே குறிப்பிட வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது அதாவது ஏற்கனவே பகவானுடைய அடியார்களுக்கான அடையாளங்கள் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் அல்லவா அதாவது முதல்ல நானூத்தி எண்பத்தி மூன்றாவது திருநாமம் அவிஞாத்த என்ன பார்த்தோம் அடியார்களுடைய பாபங்களை பகவான் கண்டுகொள்ள மாட்டார் அடுத்து நானூற்றி எண்பத்தி நான்கு சுகு அதுக்காக பகவானுக்கு ஒன்றும் தெரியலைன்னு அர்த்தமில்லை அவன் எல்லாம் அறிந்தவன் தான் கருணையால் இந்த பாபங்களை மன்னித்து விடுகிறான் அடுத்து அப்போ யமன் நடுவில் குறுக்கிட மாட்டாரானா நானூற்றி எண்பத்தஞ்சு விதாத்தா யமனையும் அவன் தான் நியமிக்கிறார் அதனால் ப்ராப்ளம் இல்லை பகவானை மன்னித்து விட்டால் யமன் நம்மிடம் ஒன்றும் கேள்வி கேட்கப் போவதில்லை அடுத்து அப்ப அடியாருங்கிறதுக்கு என்னதான் இலக்கணம் நானூத்தி எண்பத்தாறு கிருதலக்ஷணகா அந்த இலக்கணங்களை பகவானை வகுத்து கொடுத்திருக்கிறான் இந்த உள் அடையாளங்கள் அந்த எண்ணங்கள் அப்படி உயர்வாக யாருக்கு இருக்கிறதோ அவர்களைத்தான் அடியார்கள்னு கருதுகிறான் இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வரும் இந்த எண்ணங்கள் உயர்வதற்கு என்ன வழி ஏன்னா நாமளும் எவ்வளவுதான் உயன்றாலும் கூட நமக்கு ஏதோ கொஞ்சம் எண்ணங்கள் அவ்வப்போது தாழ்ந்து தான் போகின்றன உயர்ந்த எண்ணங்களாக வருவதில்லை அப்ப அந்த எண்ணங்கள் உயர்வதற்கு என்ன வழி இப்போ நானூற்றி எண்பத்தேழாவது திருநாமம் கபஸ்தி நேமிகி பெருமாளுடைய அந்த ஒளி வீசும் சக்கரம் இருக்கிறது அல்லவா அந்த சக்கர பொறியை நாம் ஒத்தி கொண்டால் இந்த பக்தனுக்குரிய அந்த லட்சணங்கள்லாம் நமக்கு வந்துருமாம் அதற்காகத்தான் வியாசர் அடுத்த திருநாமம் கபஸ்தி நேமிகின்னு அமைத்திருக்கிறார் ஒளி வீசும் சக்கரத்தை உடையவன்னா சங்க சக்கர பொறிகள் பஞ்ச பஞ்சசம்ஸ்காரம் என்று திரு இலச்சனை பொறித்தல் அந்த சங்க சக்கர பொறிகளை ஒரு ஆச்சாரியன் மூலமாக இராமானுஜர் வழிவந்த எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் அவருடைய நெறியை பின்பற்றக்கூடிய அந்த மகான்கள் அவர்கள் மூலமாக அந்த தீயில் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்த்திரு சக்கரத்தின் கோயில் பொரியாலே ஒற்று நின்று குடிகுடியாட் செய்கின்றோம் என்று பெரியாழ்வார் பாடுவது போல அந்த சக்கரப்புரி சங்கு சக்கரப்புரி அதாவது சங்கு புரிய தனியாக சொல்லலையேன்னு யோசிக்க வேண்டாம் சக்கரத்துக்குள்ளேயே சங்கும் அடக்கும் அப்போ அந்த சக்கர பொறியை கொள்ளும்போது என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறி ஒத்தி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் என்று பெரியாழ்வாருடைய பாசுரம் அப்போ அதை கொள்ளும்போது அவன் அடியவனுக்குரிய லட்சணங்களை பெற்றுவிடுகிறான் அப்போ அடியார்களுக்குரிய முக்கிய லட்சணமாக அந்த ஒளி வீசக்கூடிய சக்கரத்தை கொண்டிருக்கிறான் பகவான் தன் கையிலே சக்கரத்தை ஏந்தி இருக்கிறான் அடியார்களுக்குரிய லட்சணமாக தோள்களிலே அந்த சக்கரத்தை வழங்குகிறான் அதனால பகவான் கபஸ்தி நேவிகி ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் என்று அழைக்கப்படுகிறார் இப்போ இதற்கு பொருத்தமா ஒரு கதை காண்போமா காஞ்சிபுரத்திலே சக்கரவர்த்தி என்று ஒரு பெரியவர் இருந்தார் அந்த சக்கரவர்த்தி காஞ்சிபுரத்திலே உள்ள வேகவதி நதியிலே நீராடுவதற்காக சென்றார் நதியிலே இறங்கி நீராடுறார் ஒரு நதியிலே நீராடுகிறோம் என்றால் நதியின் நீரோட்டம் எந்த திசை நோக்கி வருகிறதோ அதற்கு எதிராக நின்று நாம் நீராட வேண்டும் அதாவது ரிவரோட ஃப்ளோ வந்து நம்ம எதிர்த்து வர வேண்டும் நாம் அதை ஆப்போசிட்டாக நிற்கணும் அப்படி அவர் நீராடி கொண்டிருந்த போது ஒரு பிணம் வந்து சக்கரவர்த்தி மீது மோதியதாம் பிணத்தை பார்த்தார் சக்கரவர்த்தி பார்த்தால் அதில் தோளில் பூணல் அதெல்லாம் எதுவுமே இல்லை ஆனால் தோள்களிலே சங்க சக்கர பொறிகள் இருப்பதை பார்த்தாராம் சக்கரவர்த்தி ஆஹா யாரோ ஒரு பெருமாள் அடிகாருடைய ஒரு சடலம் வந்திருக்கிறது இவர் இப்படி அனாதை பிணமாக இப்படி நதியோடு போவதா இவருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்குகளை நாம் செய்ய வேண்டாமா என்று கருதிய சக்கரவர்த்தி உடனே கரைக்கு வந்தார் அவருக்கு என்னென்ன ஈமச்சடங்குகள் செய்ய வேண்டுமோ எல்லாமே இந்த சக்கரவர்த்திங்கிறவர் வேதம் பிடித்தவர் அவரே எல்லா ஈமச்சடங்குகளையும் செய்ய தொடங்கினார் இதை பார்த்த ஊரில் உள்ள மற்றவர்கள்லாம் இவரோடு சண்டைக்கு வந்தார்களாம் என்னப்பா இது என்ன குலம் என்ன எதுன்னே பார்க்காம பூநூல் எதுவுமே இல்லை நீ பாட்டுக்கு அவருக்கு செய்ய வேண்டிய அந்திம கிரியைகளை செய்கிறேன் என்று செய்கிறாயே இதெல்லாம் தவறு இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று பலரும் இவரை எதிர்த்தார்களாம் சக்கரவர்த்தி சொன்னாராம் ஆழ்வார்கள் நமக்கு என்ன காட்டியிருக்கிறார்கள் பகவானுடைய அடியார்களுக்குள் எந்த ஏற்றத்தாழ்வு இந்த குலம் அந்த குளம்லாம் கிடையாது தோளில் சக்கர பொறி இருந்தால் அவன் பகவானுடைய அடியவன் அவ்வளவுதானே இது வேதமே சொல்லியிருக்கு வேதத்திலேயே ஒரு மந்திரம் வருகிறது பகவானுடைய அந்த சக்கரப்புரி என்பது தோளிலே இருந்தால் அவர்களுக்கு வைகுண்டத்தில் என்ட்ரிங்கிறது பாஸ் கொடுத்த மாதிரி என்று வேதத்திலேயே ஒரு மந்திரம் வருகிறது அதப்த தனுகூ நததாமோஷ்ணுதே ஸ்ரீதா சைத்வ ஹந்த சந்ததாசத என்று ஒரு மந்திரம் சாமவேதத்திலே இருக்கிறது பவித்ரம் தே பிரம்மணஸ்பதே பிரபுர்காத்ராணி பரியேதி விஸ்வதகா என்று வருகிறது இதற்கு இந்த பொருள் என்று சுவாமி வேதாந்த தேசிகர் அவருடைய சச்சரித்திர ரக்ஷை என்னும் நூலிலே இதற்கான பொருளை எடுத்து காட்டியிருக்கிறார் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த சக்கரவர்த்தி சொன்னாராம் அதனால பகவானுடைய சக்கரப்புரி தோளில் இருக்குன்னா அதுதான் வந்து ஒருத்தன் பக்தங்கிறதுக்கு அடையாளம் மேலும் இதுல வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை நம்மாழ்வாருடைய பாசுரம் குளந்தாங்கு சாதிகள் நாளிலும் கீழ் இழிந்து எத்தனை நலந்தானில்லாத சண்டாள சண்டாளர்களாகிலும் வலந்தாங்கு சக்கரத்து அண்ணல் மணிவண்ணர்க்கு ஆளென்று உள் கலந்தார் அடியாரதம் அடியார் அடிகளே என்று நம்மாழ்வார் பாடியிருக்கிறார் அப்படி தோள சக்கரப்பூரி இருக்கும்போது அவர் போய் என்ன குலம் என்ன கோத்திரம் இதெல்லாம் பார்ப்பதாக அவருக்கு சஸ்காரம் பண்ண வேண்டியதானு இவர் பண்ணிவிட்டார் உடனே ஊரார்கள்லாம் சொன்னார்களா இனிமேல் உங்கள் வீட்டில் ஏதாவது சிராதம் தவசம் ஏதாவது சொன்னீங்கன்னா அதில் நாங்கள் சாப்பிட வரமாட்டோம் திருவத்தியினத்துக்கு நாங்கள் யாரும் வரமாட்டோம் நீங்கள் பொல்லான் இவ்வளவு தூரம் நாங்க சொல்லியும் நீங்க தப்பா பண்ணிட்டீங்க நீங்கள் பொல்லான் பொல்லான் என்று எல்லோரும் ஏசினார்களாம் காஞ்சிபுரத்திலே கோவில் கொண்டுள்ள அத்திகிரி வரதராஜ பெருமாள் அவருக்கு திருக்கட்சி நம்பிகள் தினந்தோறும் விசிறி வீசுவார் ஆலவட்ட கைங்கரியம் பண்ணுவார் திருக்கட்சி நம்பிகளோடு பெருமாள் வாய் திறந்து பேசுவார் அந்த திருக்கட்சி நம்பிகள்கிட்ட ஒரு நாள் வரதராஜ பெருமாள் கேட்கிற அந்த சம்பவம் நடந்த மறுநாள் ஏன்னா திருக்கட்சி நம்பிகளே கஜேந்திரா என்றுதான் அவரை வரதராஜ பெருமாள் அழைப்பது வழக்கம் கஜேந்திர தாசர் என்றே ஒரு திருநாமத்தை அவருக்கு வழங்கினார் பகவான் அதனால் கஜேந்திரா திருக்கட்சி நம்பிக்கை ஊபிட்றார் பெருமாள் கஜேந்திரா ஊரில் ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்டார் ஹாட் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் ஏதாவது உண்டா திருக்கட்சி நம்பிகள் சொன்னாராம் ஆம் பகவானே நம்ம சக்கரவர்த்தி இருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிட்டார் ஒரு பிணம் ஒன்று கிடைத்தது அனாதை பிணமாக இருந்தது ஆனால் தோளில் சங்கச்சக்கர புரியிருந்ததுனால உன்னுடைய அடியார்னு சொல்லி அவருக்கு பண்ண வேண்டிய அந்த ஈமக்கிரியைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டார் ஆனால் ஊரார் எல்லாரும் பார்த்துட்டு அவரை பொல்லான் பொல்லான் என்று ஏசுகிறார்கள் என்று ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னாராம் திருக்கட்சி நம்பி உடனே வரதராஜ பெருமாள் வாய் திறந்து ஒரு வார்த்தை சொன்னாராம் என்ன வார்த்தை அப்படின்னா காமம் சபூயா திக சக்கரவர்த்தி சதுர்ஜனோ தோஷ பரம் து சஜ்ஜனோமே நகிசம் கஜேந்திர வித்தீதி ஜகாம வாச்சம் பேரருளாள பெருமாள் பேசும் வரதராஜன் வாய் திறந்து பேசினானா ஊருக்கு பொல்லான் எனக்கு நல்லான்னாராம் ஊரார் அவனை பொல்லான் பொல்லான் என்று என் சக்கரவர்த்தியை சொல்லட்டும் பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை இல்லை ஊரார் என்ன சொல்கிறாங்கிறத பத்தி யோசிக்க கூடாது பெருமாள் சொன்னாராம் நான் சொல்கிறேன் சக்கரவர்த்தி நல்லான் ஏன்னா என்னுடைய பக்தன் தான் குலம் கோத்திரம் எந்த ஏற்றத்தாழ்வும் பார்க்காமல் என் பக்தனுக்காக அவன் ஈமக்கடங்கு செய்தான் அல்லவா அதனால சக்கரவர்த்தி நல்லான்னு பெருமாள் சொன்னார் அன்னிலிருந்து நல்லான் சக்கரவர்த்தி என்றே அந்த சக்கரவர்த்திக்கு திருநாமம் ஏற்பட்டது ராமானுசர் அவருடைய பண்பை வியந்து எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகள் நியமித்த போது அந்த நல்லான் சக்கரவர்த்தி என்பவரையும் எழுபத்தி நான்கு சிம்மாசனாதிபதிகளுக்குள் ஒருவராக இராமானுசரை நியமித்தார் என்பது வரலாறு அப்போ பகவானுடைய அடியார்கள்ங்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான அடையாளம்னா இந்த தோள்களிலே உள்ள சங்க சக்கர லாஞ்சனம் அது வேதங்கள் கொண்டாடியிருக்கின்றன இது சச்சரித்திர ரஷ்ஷையில சுவாமி வேதாந்த தேசிகன் காட்டுகிறார் வேதங்கள் இந்த சக்கரபுரி ஒத்துதலை கொண்டாடி இருக்கின்றன ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமம் போன்ற ஆகம சாஸ்திரங்கள் கொண்டாடி இருக்கின்றன ஆழ்வார்கள் அதை புகழ்ந்து பேசி இருக்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அதை நமக்கு ப்ரொசீஜராகவே வகுத்து கொடுத்திருக்கிறார்கள் அப்போ தோள்களிலே அந்த பஞ்ச சம்ஸ்காரம் சமாசயணம் திரு இலச்சினை பொறித்தல் சங்கச்சக்கர பொறிகளை ஒருவன் போது அது முக்கிய அடையாளம் பகவானுடைய அடியவர்ங்கிறதுக்கு அந்த அடையாளத்தை பெற்றவாறே மற்ற உள்ளடையாளங்களும் கூட ஏன்னா அதுக்குன்னு ஒரு மகிமை இருக்கிறது அல்லவா சங்க சங்கச்சக்கர பொறி ஒத்தினால் அதற்குன்னு ஒரு மகிமை அதனாலே மேற்கொண்டு என்னென்ன ஆத்ம குணங்கள் ஒரு அடியவனுக்குரிய இலக்கணங்கள் என்னென்ன வர வேண்டுமோ அவையும் பகவானுடைய அருளால் கைகூடி விடுகின்றன அப்போ தன்னுடைய அடியார்களுக்குரிய முக்கிய லட்சணமாக இந்த சக்கரப்புரி என்பதை பகவான் வைத்திருப்பதால் தான் கபஸ்தி நேமிகின்னு பகவான் அழைக்கப்படுகிறார் பராசர பட்டருடைய விளக்க உரை பாருங்கள் ஜோதிர் விசிஷ்டம் நேம்யா உபலட்சித்தம் எஸ்யது தூத்தமம் சக்கரம் கபஸ்தி நேமி சகா கபஸ்தினா ஒளிவீசக்கூடிய என்று அர்த்தம் ஒளிவீசக்கூடிய நேமி சக்கரத்தை கையில் ஏந்திக்கொண்டு இந்த கையிலே சக்கரத்தை ஏந்தியபடி தன்னுடைய அடியார்களுக்கு யாரெல்லாம் யாரால் ஆபத்து வருகிறதோ அந்த ஆபத்துகளை எல்லாம் கையிலே சக்கரம் ஏந்திக்கொண்டு பகவான் போக்குகிறான் அதற்கு அடையாளம்தான் அவர்கள் தோளிலே உள்ள சங்க சக்கர பொறி அதையனால தோளில் சங்கச்சக்கர பொறி இருந்தால் அவர்கள்ட்ட யமன்கிறமே வரமாட்டானோம் இதை நதாது அவருடைய ஹேத்தி புங்கவஸ்தவம் என்று சக்கர தாழ்வாருக்காக துதி பண்ணியிருக்கார் அதில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் ஜே ஏ அனங்கிதாஸ்தே பத்தியமானாக பாஷகஸ்தேஹி இந்த தோளில் சங்க சக்கர இல்லாதவர்கள் தான் யமனை பற்றி யோசிக்கணும் அது இருந்ததுன்னா அவர்கள் யமனை பற்றி அஞ்சவே வேண்டாம் ஏன்னா இந்த பொறிகள் உள்ளவர்களை யமன் கிட்டகவே நெருங்க மாட்டான் ஏன்னா அந்த சக்கர பொறி இருப்பதற்கு என்ன சான்று தோழ சக்கர பொறி இருக்கே அது எதற்கான சிம்பல் ஒரு குறியீடு என்னன்னா இந்த சக்கரத்தை ஏந்திய பகவான் இவருக்கு பாதுகாவலனாக இருக்கிறார் என்பதைத்தான் அது உணர்த்துகிறது அப்படிப்பட்ட வீசக்கூடிய சக்கரத்தை தன் கையில் எத்தி அடியார்களின் தோளிலும் அதை இலக்கணமாக வழங்குவதாலே கபஸ்தி நேமிகி ஒளி வீசும் சக்கரத்தை உடையவர் என்று பகவான் அழைக்கப்படுகிறார் சகசிரநாமத்தின் நானூற்றி எண்பத்தி ஏழாவது திருநாமம் விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு சகசிரம் நாமம் என்ற ரீதியில் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து கபஸ்தி நேமையே நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் கபஸ்தி நேமிகிங்கிறது திருநாமம் கபஸ்தி நேமையே நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் அந்த பகவான் கையில் சக்கரத்தை ஏந்திய கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமாகிய அந்த பகவான் நம் அத்தனை பேரையும் அந்த சக்கராயுதத்தாலே காத்திருள்வான் நன்றி வணக்கம்